மீண்டும் நேபாளம் எழில் அழகிய நாடுதான் மனதிற்கு இதம் தரும் மகத்தான நாடுதான் ஆன்மீக மனம் கமழும் அற்புத நாடுதான் ஆனால் அரசியல் கலவரம் அடிக்கடி ஏற்பட்டு தலைநகர் காத்மண்டுவிற்குள் நுழைய முடியாதபடி நிலவரம் மோசமாகிவிடும் அபாயம் உள்ள நாடு அது இது எப்போது நிகழும் எதனால் நிகழும் என்பதை நம்மால் அறிய முடிவதில்லை முக்திநாத் தாமோதரகுண்டம் ஜனபுரி போன்ற இடங்களுக்கெல்லாம் காட்மண்டு செல்லாமலேயே சென்று வர முடியும் ஆனால் புகழ்பெற்ற பசுபதிநாதர் ஆலயம் நீர்கண்ட நாராயணர் உள்ளிட்ட அநேக காட்மண்டு ஆலயங்களை ஒவ்வொரு முறையும் தவித்துவிட முடியுமா என்ன அவ்வாறே எது நமக்கு பார்ப்பதற்கு அழகோ அந்த இயற்கையே நமது புனித பயணத்திற்கு தடையாகி விடுவதும் உண்டு இம்முறை எந்த தடையுமின்றி இருந்தாலும் அழைத்து சென்றவர்கள் நடந்து கொண்ட விதம் பலருக்கும் பிடிக்காது போயிற்று வெறும் உணவிற்காக மட்டும் எல்லோரும் கூச்சலிடவில்லை அதையும் மீறிய ஏதோ ஒரு உணர்வு ஆத்திரப்பட வைத்தது என்ன நடந்தாலும் பரவாயில்லை எனக்கு தாமோதரகுண்ட பயணம் முக்கியம் என நான் நினைத்தது போல முக்திநாத் இன்னும் சிலர் நினைக்கலாம் ஆனால் எல்லோரின் நினைவுமே இது போன்றே இருந்திட முடியுமா ரெண்டாயிரத்தி ஏழு அல்லது ரெண்டாயிரத்தி எட்டில் எனக்கு தாமோதர குண்ட பயணம் கிடைத்திருந்தால் அது மட்டுமே எனக்கு எண்ணமாக இருந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அதுவும் மே மாதத்தில் பயணம் அமைந்ததால் நான் இன்னொரு நோக்கத்தோடும் வந்திருந்தேன் ஆம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் பதினெட்டு முதலே நேபாள பயணம் அவசியம் என்பதாக என் மனதில் தோன்றிக்கொண்டே இருந்தது இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று அது மேலும் உறுதியானது என் வாழ்நாளில் சாதிக்க நினைத்த நினைப்பிற்கு பலமான அஸ்திவாரம் அஸ்திவாரமிட்டதை போன்ற நாள் அது அது என்ன என்பதை இந்நூலின் கடைசியில் விளக்கியிருக்கிறேன் என்னை பற்றி எழுது என்று ஸ்ரீ குருராஜரே எனக்கிட்ட என கட்டளை அல்லவா நான் இத்துணை பாகங்களை எழுதி கொண்டிருப்பது அவரை பற்றி எழுத அவரது பாதார விந்தங்களை விடாது பற்றி ஆய்வுகள் மேற்கொண்டு அபூர்வமான கிரந்தங்களை எழுதி வெளியிட்டு வந்தாலும் கிரந்தத்தில் உள்ளதை எளிமையாக வலியுறுத்தும் வகையில் ஒரு கிரந்தாலயா அமைக்க வேண்டும் என்பது என் நெடுநாளைய அவா ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவில் அமைய இருக்கும் பெரிதான பிருந்தாவனத்திற்கு அழகிய நூத்தி எட்டு சால கிராமத்தால் மாலை போட வேண்டும் அதற்கு சால கிராமம் வாங்க வேண்டும் அதற்கு நேபாள பயணம் மிக மிகவும் பயனுள்ளதாய் அமையும் என நினைத்து அதிலேயே மூழ்கியிருந்தேன் ஆனால் ஆரம்பமே அவ்வளவு சரியில்லாது போனதில் மனதில் லேசான பயம் ஏற்பட்டது யாத்திரைக்கு வந்திருந்த பெரும்பாலானவர்கள் மிகுந்த கோபத்தில் இருந்தனர் நாங்கள் பத்தொன்பது பேர் மட்டும் தனியாக பிரிந்து செல்லலாம் என்றால் அதுவும் நேபாளத்தில் ஆகாத காரியம் அவர்கள் உதவியின்றி முடியாத காரியம் என்பதால் எல்லோரிடமும் நம் அண்ணா நாகராஜனும் நானும் எடுத்து சொன்னோம் ஒரு வழியாக பயணம் மீண்டும் துவங்கியது இயற்கை வனப்பினை ரசித்து கொண்டு ஜனக்புரிக்கு இரவு சென்றோம் ஜனக்புரியில் இடங்கும் தங்கும் இடங்கள் சரியில்லை உணவு கூட இரவு பதினொன்று மணி வரை தயாராகவில்லை கிடைத்ததை உண்டு படுத்தோம் நள்ளிரவை கடந்து ஒன்று ம ஒரு மணி அல்லது ஒன்றரை மணிக்கு அரை கதவை தட்டி உணவு தயார் என்ற போது சிரிப்பதா அழுவதா என்று தோன்றாது மறுநாள் காலை விவாகம் நடைபெற்ற இடம் சீத்தையை மணக்க ஸ்ரீ ராமபிரான் ஒடித்த குளம் போன்றவற்றை கண்டு வியந்து அங்கிருந்து புறப்பட்டு நீண்டு பயணித்து காட்மண்டு வரையில் செல்கையில் இரவாகியது அன்றைய தினம் மாலை வரை அமலில் இருந்த வேலை நிறுத்தம் முடிந்து இரவு சகஜ நிலை திரும்பியிருந்தது மறுநாள் மயிலாப்பூர் பெண்மணியை சந்தித்த போது பாருங்கள் நான் எவ்வளவு ரத்த வாந்தி எடுத்திருக்கிறேன் யாரும் புரிந்து கொள்ளவில்லையே எல்லோரும் சண்டைக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் இங்கே தங்குமிடம் நன்றாகத்தானே இருக்கிறது என்று அவரது ஆற்றாமையை கூறினார் ஆட்கள் அதிகம் ஐந்து பேருந்து ஈடுகொடுக்க ஆள் பற்றாக்குறை பரவாயில்லை எங்கள் வண்டியை அனுப்புங்கள் உடன் யாரும் தேவையில்லை நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று அனுமதி பெற்றேன் தாமோதர குண்டத்திற்கு தேவையான நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா என்று கேட்க தோன்றியது ஒருவளை ஒருவேளை எதிர்மறையாய் பதில் வந்தால் மனம் கனக்கும் என்பதனால் கேளாது வெளிவந்தேன் காத்மாண்டுவில் மிக பெரிதான பசுபதிநாதர் ஆலயம் உட்பட அநேக ஆலயங்கள் காண கா கண்கொள்ளாதவை ஒரே நாளில் கண்டு தரிசிக்கவும் ஆகாதவை இடையிடையே நல்ல மழை வேறு இருந்தது தங்கும் இடத்திலிருந்து எங்கள் ஊர்தி வெளியான பின்னர் மற்றவர்களும் அந்த அம்மனியிடம் சண்டை பிடித்து ஊர் சுற்றி பார்க்க வந்திருப்பது தெரிந்தது ஜலத்திலேயே இருக்கும் நீல்கண்ட நாராயண பெருமாளை வைத்த கண் வாங்காமல் குளத்தின் நாலா பக்கங்களிலிருந்தும் பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வாறே பசுபதிநாதர் ஆலயத்திலும் மாலை வேளையில் கர்ப்பகிரகத்தின் நான்கு பக்க கதவுகளும் திறக்கப்பட்டு நான்கு முக சிவ தரிசனம் செய்வது மறக்க இயலாதது பரவசம் ஊட்டுவது ஜனக்புரியில் உள்ள குளம் மிக மிக பிரமாண்டமானது காத்மண்டுவில் உள்ள நீல்கண்ட் நாராயணர் குலம் சிறிய வடிவிலானது கோபி தலாப் குலத்தில் உள்ள நீர் ஆண்டிற்கு ஒரு முறை வற்றும் போது கோபி சந்தனத்தை வெட்டி எடுப்பார்கள் என்று பார்த்தோம் அல்லவா அது பெரிய குலமாக இருந்தாலும் அதற்கான சாத்தியம் பட்டது ஆனால் ஜனக்புரியில் உள்ள பெரிய குலத்தில் உள்ள நீரை ஆண்டுக்கு ஒருமுறை வெளியேற்றி ராமர் ஒடித்த சிவதனுசின் பகுதியை எடுத்து அதற்கு பூஜை செய்வார்களாம் நம்புவதற்கும் கேட்பதற்கும் மலைப்பாக இருந்தது ஏனெனில் அவ்வளவு நீரும் தானே வற்றுமா இவர்கள் வற்ற வைப்பார்களா என்று தெரியவில்லை ஆண்டாண்டு தோறும் அந்த வில் வளர்ந்து கொண்டே இருக்கிறதாம் முழுமை பெறும்போது கலியுகம் அழியுமாம் அதற்கு இன்னமும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கிறதென்றாலும் இது போன்றவை எல்லாம் ஒரு காலத்தில் நிகழத்தான் நிகழும் ஏனெனில் இதே போன்று கலியுக முடிவிற்கு பல கதைகள் சொல்வார்கள் இங்கே அவற்றில் ஒன்றை காண்போம் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பூலோக வாசத்தின் போது சஞ்சாரம் செய்த பகுதிகளுக்கெல்லாம் அல்லது அந்தந்த பகுதிகளுக்கு அருகில் செல்லும் போதெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்தில் இடம்பெற்றுள்ள தலங்களுக்கெல்லாம் பயணித்து விடுவேன் கன்னியாகுமரி மகாதானபுரத்திற்கு பல முறை சென்ற போது ஒரு முறை திரு மோகனிடம் அவசியம் வர்க்கலா செல்ல வேண்டும் என்றேன் அதன்படி சென்றும் வந்தேன் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுரு ஸ்ரீ விஜயேந்திரர் உலவிய பூமி வர்க்லா தரிசித்த சுவாமி ஸ்ரீ ஜனார்த்தனர் அந்த பரந்து விரிந்த சக்கர தீர்த்தமும் சற்றே உயரத்தில் ஸ்ரீ ஜனார்த்தனர் ஆலயமும் பின்புறம் நீல நிற கடலும் நம் மனத்தை அங்கேயே கட்டி போட்டுவிடும் பாருங்கள் இங்கும் ஒரு சக்கர தீர்த்தம் அங்கு ஆற்றில் கடலில் சக்கர தீர்த்தம் இங்கு குளமே சக்கர தீர்த்தம் துவாரகா எப்படி கடலில் மூழ்கியதோ அவ்வாறே இந்த ஸ்ரீ ஜனார்த்தன சுவாமி ஆலயமும் ஒரு சமயம் கடலில் மூழ்கியது பின்னர் பாண்டிய மன்னர் ஒருவரின் கனவில் தோன்றி வெளிவந்தவர் ஸ்ரீ ஜனார்த்தனர் இந்த ஜனார்த்தனர் வலது கையில் தீர்த்தம் வைத்துக்கொண்டு ஆச்சமனம் ஆபோஜனம் செய்வதை போன்ற தோற்றத்தில் இருப்பார் இந்த கரம் எப்போது வாய் அருகில் வருமோ அப்போது பிரளயம் ஏற்பட்டு கலி முடியும் என்கிறார்கள் தற்போது ஸ்ரீ ஜனார்த்தன சுவாமியின் வலது திருக்கரம் அவரது வயிற்று பகுதி கருகில் உள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மிக சன்னமாக கடுகு அளவில் உயர்வதாக சொல்கிறார்கள் வர்க்கலா கஷேத்திரம் மற்றும் மகாத்மியங்களை பற்றி ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் நூலில் எழுதுகிறேன் ஜனக்புரியில் சிவதனுசு வளரும் போது வளர்ந்து முழுமையடையும் போது வர்க்கலா ஸ்ரீ ஜனார்த்தனரின் கரமும் அவரது வாய் அருகே செல்லும் எனலாம் காத்மண்டுவில் பசுபதிநாதர் ஆலயத்திற்கு பின்புறம் ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது மிக தாழ்வில் அந்த நதி இருந்தது பலரும் கைப்பிடி சுவர் ஓரம் நின்று நதியையே பார்த்தவாறு இருந்ததால் நானும் எட்டி பார்த்தேன் நதிக்கரையின் இருபுறமும் அநேக சடலங்களை கிடத்தி அதற்கான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் ஒருபுறம் பஜனை காரியம் என தொடர்ந்து கொண்டிருக்க அதற்கு மத்தியில் சடலங்கள் இருந்தன சில எரிந்து கொண்டிருந்தன அந்த புகை ஏதும் செய்வதில்லை அதை ஒரு புனித சடங்காக செய்கிறார்கள் பசுபதிநாதரை தரிசித்து கொண்டு வலம் வருகையில் ஆலயத்தின் பின்புறம் எட்டி பார்த்தால் இவற்றை காண முடிகிறது ஆலயத்தை விட்டு வெளிவரும் போது ஆயிரத்தி லிங்கங்களை தரிசிக்க முடிகிறது அங்கே ஜனக்புரியில் ஒரு ஆலயத்தில் பிரகாரத்தில் வருகையில் வஸ்திரம் மூடிய ஒரு அறைக்குள் சென்றோம் சற்றே விளக்கினால் சால கிராமம் சாலகிராமம் சாலகிராமம் ஒரு லட்சத்திற்கும் மேலான விதவிதமான சால கண்டு மனம் குதூகலித்தேன் குண்டம் கண்டகி மற்றும் ராஜ பரம்பரையினர் தந்த சால கிராமங்களை கண்டபோது கண்கள் விரிந்தன மனம் ஆச்சரியத்தில் பறந்தது காத்மண்டுவில் உள்ள இன்னும் சில ஆலயங்களுக்கும் சென்றோம் எங்கு சென்று என்ன தரிசித்தாலும் தாமோதர குண்டமே கண் முன் நின்றது காத்மண்டு தரிசனம் முடிந்து அடுத்த நாள் போக்ராவிற்கு பயணப்பட்டோம் காத்மண்டுவைப் போலவே போக்ராவிலும் நல்ல தங்குமிடம் ஆனால் உணவு அதே நிலைதான் அடுத்த நாள் காலை என் மனைவி சம்பந்தி மாப்பிள்ளை உட்பட ஒரு செட் ஜோம்சோம் பயணத்திற்கு தயாரானார்கள் ஜோம்சோமிலிருந்து முன்பென்றால் ஒன்று ஹெலிகாப்டரில் செல்ல வேண்டும் இல்லையேல் நடந்தோ கோவேரி கழுதையிலோ பயணிக்க வேண்டும் ஆனால் ஜீப்பில் முக்திநாத் அடிவாரம் வரை சென்று விடலாம் அங்கிருந்து மேல் வரை மோட்டார் சைக்கிளில் சென்று விடலாம் படியேறி தரிசனம் கொஞ்சம் தூரம்தான் காலையில் குரூப் குரூப்பாக முக்திநாத் செல்பவர்கள் விமான நிலையம் சென்றார்கள் எங்களை பத்து மணிக்கெல்லாம் தயார் நிலையில் இருக்க சொன்னார்கள் எங்கள் குழு பத்தொன்பது பேரில் ஏ ரவி சுந்தரவடிவேலு பவானி சாந்தாபாய் நேபாளம் வந்த பின்னர் தாங்களும் பணம் கட்டியிருப்பதாக கூறிய பாலாஜி ராவ் மோகன் ராவ் மற்றும் நான் என ஏழு பேர் தாமோதரகுண்ட பயணத்திற்காக காத்திருந்தோம் இதுவன்றி எங்கள் பஸ்ஸில் வந்த மற்ற எழுவரில் திருமதி லக்ஷ்மி என்பவரையும் சேர்த்து எட்டு பேர் ஆனோம் நேபாள ஏஜென்ட்டிடம் குண்டத்திற்கு மேலும் நான்கு பேர் அதாவது மற்ற நான்கு பஸ்களில் தெரிந்தது மொத்தமுள்ள நூத்தி நாற்பது முதல் நூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் வரையிலான எங்கள் பெரிய குழுவிலிருந்து பன்னெண்டு பேர் மட்டுமே தாமோதரகுண்ட பயணம் அந்த பன்னிரண்டிலும் நாங்களே ஏழு பேர் ஆக பிரதானமான தாமோதரகுண்ட பயணம் எங்களுடையதாகவே இருந்தது நாங்கள் தங்கியிருந்த அறையிலிருந்தும் அந்த கட்டிடத்தின் மொட்டை மாடியிலிருந்தும் சுற்றுமுற்றும் பார்த்தபோது பனிபடர்ந்த அற்புதமான மலைகளும் மலை சிகரங்களும் சில் என்ற காற்றும் மனதையும் மேனியையும் அந்த இளம் காலை நேரத்தில் பளிச்சென வருடியது இடைவெளி விட்டுவிட்டு குட்டிரக விமானங்கள் பறந்தபோது நல்லவேளை ஜோம்சோமுக்கு திட்டமிட்டபடி விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன என மனசு நிம்மதியாயிற்று ஜோம்சோம் சென்றுவிட்டால் போதும் அங்கிருந்து ஜீப்களில் பயணம் என்பதால் முக்திநாத் தரிசனம் காலையில் சென்றவர்களுக்கு மதியத்திற்கு மேல் கிடைத்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில் கீழே இறங்கி வந்து உளாற்றிக் கொண்டிருந்தேன் காலையில் எட்டரை மணிக்கு சிற்றுண்டி வந்தது அதிலெங்கே மனம் போயிற்று மணி ஒன்பதரை ஆயிற்று ஆவல் இன்னமும் அதிகமாயிற்று தலைக்கு முகத்திற்கு காலிற்கு உடலிற்கு என எல்லா கவசங்களையும் தயாராய் எடுத்து வைத்தாயிற்று பாதியை அணிந்து கொண்டாயிற்று மீதியை விமான நிலையத்தில் சென்று அணிந்து கொள்ள வேண்டும் முக்திநாத் பயணத்திற்கும் தாமோதரகுண்ட பயணத்திற்கும் சென்னையிலிருந்து புறப்பட்டு மீண்டும் சென்னை வரை ஒரே கால அவகாசம்தான் என்ன ஒரு மூன்று மணி நேரம் அவர்களுடன் இல்லாமல் தனியே பயணம் அவ்வளவே ஆனால் முக்திநாத் பயணத்திற்கான தொகையை போல் ஐந்து மடங்கு அதிக கட்டணம் தாமோதரகுண்டத்திற்கு தாமோதரகுண்ட பிரவேசத்திற்கான ரயில் ராயல்டி கட்டணம் மிகவும் அதிகம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் தாமோதரகுண்ட பயணம் அமைந்திருந்தால் இப்போதைக்கு உள்ளதில் பாதிக்கும் குறைவாகத்தான் ஆகியிருக்கும் ஸ்ரீ குரு எனக்கு அப்போதும் சரி இப்போதும் சரி பண பிரச்சனை தரவில்லை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களுக்காக நன்கொடை பெறுவதில்லை ஆய்வுகளுக்காக எந்த பண உதவியையும் பெறுவதில்லை என்பதை என் கொள்கையாக வைத்திருந்த போதும் திரு எம் ஆர் பண்டார்கர் அதையும் மீறி எனக்கு ஒரு நல்ல தொகையை அனுப்பி வைத்திருந்தார் பூனேயில் மிக பாரம்பரியமான அவரது வீட்டை விற்பதற்காக பெரிதும் முயன்று வந்தபோது அது கைகூடாத போது நமது நூலை படித்து ஸ்ரீ குருராஜரால் முடியும் என நம்பிக்கை வைத்து அப்படி அது விற்பனையானால் ஒரு தொகையை எனக்கு அனுப்புவதாக சங்கல்பம் செய்து கொண்ட பின் அவரது வீடு விற்பனையானதால் அதே பிரகாரம் தொகையை எனக்கு அனுப்பியும் வைத்தார் சாலகிராம யாத்திரைக்காக எவ்வளவு ஆகும் என்று தெரியாத நிலையில் திரு எம் ஆர் பண்டார்கர் தந்த தொகையை நேபாள பயணத்திற்காகட்டும் என வங்கியில் வங்கியில் போட்டு வைத்தேன் அப்படி போட்டதில் ரெண்டாயிரத்தி நான்கில் முக்திநாத் கண்டகி சென்று வந்த பின்னர் நிறைய தொகை பாக்கியிருந்தது தாமோதர குண்ட ப பிராப்தம் எப்போதோ அதுவரை இருக்கட்டும் என வாழாவிருந்தேன் பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தாமோதர குண்டத்திற்கான முழு தொகையையும் மயிலாப்பூரில் கட்டிய போது அது எம்ஆர் ஆர் பண்டார்கர் தந்த தொகையை விட அதிகமாகியது ஆனால் பாருங்கள் வங்கியில் போட்டிருந்ததில் வட்டியுடன் சேர்த்து எல்லா செலவுகளுக்கும் அது சரியாக இருந்தது நான் வேண்டாம் என்றாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் யார் மனதுக்குள்ளோ புகுந்து அவர் தமக்காக பிரார்த்திக்கையில் அதை எனக்காகவும் இருக்குமாறு அமைத்து ஆஹா குரு ராஜா உன் மகிமைகளுக்கும் செயல்களுக்கும் அளவேது என்று திரு எம் ஆர் பண்டார்க்கு மனத்தாலே நன்றியையும் ஸ்ரீ குரு ராஜருக்கு மனத்தாலே நமஸ்காரத்தையும் செலுத்தி கொண்டிருந்தபோது எங்கள் தங்குமிடத்தின் காம்பவுண்ட் கதவு திறக்கும் சப்தம் கேட்டது எங்கள் எங்களை அழைத்துச் செல்லும் ஏஜென்ட்டை கண்டதும் மனம் துள்ளியது எல்லோருமாக வாகனத்திற்கு சென்று விமான நிலையத்திற்கு சென்றோம் ஒரு அரை மணி நேர காத்திருப்புக்கு பின் ராட்சத ஹெலிகாப்டரை நோக்கி பீடு நடை போட்டோம் மணி பதினொன்றை கடந்திருந்தது வானம் மேகமூட்டமாய் காணப்பட்டது காலையிலிருந்து நன்றாக இருந்த வானம் கொஞ்சம் பயம் காட்டத் தொடங்கியது ஹெலிகாப்டரில் முன் வரிசையில் கதவிற்கு பக்கத்தில் நானும் திரு ரவியும் அமர்ந்து கொண்டோம் ஹெலிகாப்டரில் ஹெலிகாப்டரில் இருந்த இருபத்தி நான்கு இருக்கைகளும் நிரம்பி இருந்தன தைகை கிடைக்க பெற்றதும் ஹெலிகாப்டரின் காற்றாடி சுற்றத் தொடங்கியது சற்றுக்கெல்லாம் ஹெலிகாப்டர் மேலெழுந்து செல்ல செல்ல மனமும் தாமோதர குண்டத்தை காண குதூகலத்தில் ஆகாயத்தில் பறக்க துவங்கியது சிறிய ரக விமானம் என்றால் மலை முகடுகளில் வளைத்து வளை வளைந்து வளைந்து செல்லும் எங்கள் ஹெலிகாப்டர் நன்கு உயரத்தில் கம்பீரமாக பறந்து சென்றது மேலிருந்து மலைகளின் வனப்பை காணுதல் என்பது ரொம்பவும் து இருபது நிமிடங்களில் ஹெலிகாப்டர் ஜோம்சம் விமான நிலையத்தில் தரையிறங்கியது என்னையும் ரவியையும் தவிர மற்றவர்கள் முக்திநாத்திற்கு முதல் முதலில் வருபவர்கள் அவர்களை வழியில் இருக்கிவிட்டு நாங்கள் தாமோதரகுண்டம் செல்ல வேண்டும் எப்படி இறங்க வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல எந்த வழிகாட்டியும் உடன் வரவில்லை அதனால் எனது முன் அனுபவங்களை வைத்து அவர்களுக்கு சில வழிகாட்டுதல்களை கூறினேன் அது முடிந்து ஹெலிகாப்டரின் வெளிப்புறத்தை பார்த்தபோது ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரில் இருந்து எரிபொருளை வெளியே எடுப்பது தெரிந்தது கீழே இறங்கி விபரம் சேகரிக்கலாம் என படி வழியே வெளியே வந்தபோது காற்று ஜில்லென்று வீசியது கூடவே மழைத்துளிகளும் விழ ஆரம்பித்தன என் மனத்தில் லேசான பயம் ஏற்படத் தொடங்கியது ஹெலிகாப்டரின் விமானம் விமானி கீழே நின்று கொண்டு யாருடனோ வயர்லெஸ் கருவியை வைத்து பேசிக் கொண்டிருந்தார் ஹெலிகாப்டர் முக்திநாத் வரை செல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அங்கிருந்து செல்லும் படியாக வானிலை உள்ளதா என்று அறிந்த பின்பே செல்ல வேண்டும் என்பதாக பேசி கேட்டு என்னை அறியாமல் என் கண்களில் இருந்து நீர் வழிந்தது மனம் துவண்டது குரு ராஜா ஜோம்சோமில் நான் மனக்கலக்கத்துடன் தான் இருக்க வேண்டும் என்று ஏதாவது வைத்திருக்கிறாயா முன்பு தாமோதர குண்டத்து சால கிராமத்தை தந்தாய் இப்போது அங்கேயே என்னை செல்ல வைத்து என் கையாலேயே சால கிராமத்தை எடுக்கும் சந்தர்ப்பத்தை தந்துவிடு இவ்வளவு தூரம் வந்து இம்முறை என்னால் ஏமாற்றத்தை தாங்க முடியாது குருராஜா என்று மனத்தால் உருகினேன் புராணத்தில் படித்ததை வைத்து தாமோதர குண்டத்தை பற்றி எழுதும்படி வைத்து விடாதே நேரில் சென்று நிஜத்தில் கண்டு எழுதும்படி செய் குருராஜா என்று பிரார்த்தித்தேன் ஜோம் இருந்து ஹெலிகாப்டர் கிளம்ப கொஞ்ச நேரம் பிடிக்கும் அதுவரை கொஞ்சம் தாமோதர குண்ட புராணத்தை பார்ப்போமா